ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்டர்வியூ வீடியோ தான். என்னடா சாதாரண இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூ, பயங்கர காமெடியாக இருக்கும். யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்மோட நம்ம இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் அப்படிங்கிற ஒரு நடிகர், காமெடியன். அவர் எந்த படம் வந்தாலும் இவரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவீங்க. ரொம்ப ஃபேமஸான என்ன கண்ணு கிரி அவர்கள் தான் நம்ம ஓட இருக்காரு. ஆமாம், என்னடா மண்டை இது, சாணா பிடிக்கிற கண்ணு மாதிரி. என்ன கண்ணு, நல்லா இருக்கீங்களா? கண்ணு கண்ணுன்னு வந்து நான் கொடுத்த வார்த்தை எனக்கே கொடுக்குறீங்க நீங்கள். என்ன தான் பண்ணுறது உங்களையெல்லான்னு தெரியல. கண்ணு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சோ? பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா உங்களை பார்த்தோன்னே எனக்கு வேற டைலாக் கூட ஞாபகம் இல்லை, அந்த என்ன கண்ணுங்கிறது தான் ஞாபகம் வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சு. சந்தானத்துக்கும் அதே மாதிரி தான் வந்துருச்சு. கேரமேல உட்காந்துருக்கிறப்ப பார்த்துட்டு பேர் மறந்துட்டுச்சு. கண்ணு இங்கே வாங்கண்ணு, இங்கே வாங்கண்ணு, இங்கே வாங்கண்ணு அப்படின்னு கூப்பிட்டாப்ல. யார் என்னையை தான் கூப்பிட்றாரு அப்படின்னா, ஆனால் உங்களை தான் கண்ணுன்னு கூப்பிட்றாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கண்ணுண்ணே? அண்ணா உங்களை தான் கூப்பிட்றேண்ணே. கண்ணு நான் நான் தான் கண்ணு நானா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுட்டு வாங்கின உள்ள நான் வாங்கினேன், கேரவனுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டார் உள்ள. இப்போ வந்து இந்த என்ன கண்ணு அப்படிங்கிற டயலாக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஒரு சத்யராஜுக்கு வந்து தகடு தகடு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து இது ஒரு யூனிக்கான ஒரு வேர்டு, என்ன கண்ணு அப்படிங்கிறது. இது வந்து யாராவது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும்போது வந்த வார்த்தையா, இல்லை நீங்களாவே இந்த வார்த்தையை உருவாக்குனீங்களா, இல்லை எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து இப்படி தான் பேசுவேன். நான் வா கண்ணு எப்படி இருக்கிற ராஜா இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் நான். அப்போ திடீர்னு வந்து இந்த தில்லுக்கு துட்டு படம் வரப்போ வந்து என்ன சின்ன எழுதியிருக்கிற டயலாக்கை வந்து நீங்கள் பேச வேண்டாம், உங்கூர் ஸ்டைலில் நீங்கள் பேசுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் பேசுங்கண்ணே அப்படின்னு. எங்கூர் ஸ்டைல்னா வந்து என்னங்கன்னு பேசுறது அப்படின்னா, இப்போ பேசுனீங்களோ அதைத்தான் சொல்லணும் நாங்கள் வந்தோம் அப்படின்னாரு. சரிங்க, நான் அதே மாதிரி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து அந்த கண்ணுங்கிற வார்த்தையை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் படம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வரும் உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. அதை போட்டு பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறது சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாமல் இருக்க. கட்டு கட்டு மட்டு மட்டு. இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கவனிச்சிருப்பீங்க, ஊர் வாசை அப்படின்ட்டு. இதில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், இவர் எங்கள் ஊருக்காரர் தான், எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் தான். அதில் நான் சொல்கிறதில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். அது பக்கத்து வீடு வேறு, உண்மையாலுமே பக்கத்து வீடு தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் தான் வளர்ந்தவங்க. அது இப்போ தான் பார்க்குறேன், இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து முதல்ல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது வந்து மெட்ராஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் நான். சரி, இப்போ அடுத்து வந்து நீங்கள் எப்படி இந்த சினிமா வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வந்தீங்க, எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ சினிமா வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தீங்க, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? வித்தியாசம்னு சொல்லப்போனால் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டால் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து நம்ம வந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுதான் நடிப்பு. நம்ம அது சிவாஜி கணேச மாதிரி நடித்தா தான் வந்து அது நடிப்பு. அது இது வந்து இயற்கை. ஒவ்வொரு மனுஷனும் வந்து இப்படி தான் இந்த மாதிரி ஒரு சீன் வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்சு காட்டுவோம். அதுதான் வந்து நடிப்பு. வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இது வந்து பெரிய ஒரு இதே கிடையாது. இது நான் வந்து நான் நடிக்க போகணுன்ட்டே இல்லை. அது திடீர்னு வாய்ப்பு வந்த வாய்ப்பு. அது அது நீங்கள் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில். ஓகே, அது நீங்கள் தேடி போகல, தானாக வந்த வந்தது. அது சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அங்கேயே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட வந்து முதல் சுழி போட்டு, அவர் பேர் கணேஷ், சங்கர் கணேஷ். அந்த கணேஷுங்கிறவர் தான் எனக்கு வந்து சொல்லி போட்டது. சங்கர் கணேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் அவரை தெரியாத ஆளுகளே இல்லைன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் சங்கர் கணேஷ், அவரை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதாங்க சார்? ஆமாம், அவர் 1500 படத்துக்கு பக்கத்தில் பண்ணியிருக்கார் அவர். அதாவது ரெக்கார்டு வந்து தமிழ் ரெக்கார்டில் வந்து எடுத்துட்டோம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சங்கர் கணேஷ் வந்து ஒரு 1500 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பார் அவர். அதில் வந்து 1000 படத்துக்கு நான் வந்து அதில் வாசிச்சிருக்கிறேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். பேசிகிட்டே இருந்துகிட்டே இருக்கிறப்போ பார்த்தா இயக்குனர் சிக்கரம் வந்தார், யாருன்னா கே பாலச்சந்தர். அப்போ வந்து புன்னகைங்கிற படம் நடந்துகிட்ருக்குது, எடிட்டிங் நடந்துகிட்ருக்குது, நெகட்டிவ் கட்டிங் நடந்துகிட்ருக்குது. அந்த உடனே வந்து எல்லாம் வந்து என்ன பார்த்தாரு, இது எடுத்துகிட்டு வா, இது எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து என்னமோ கேட்குறேன், டின் எடுத்துகிட்டு வரேன், நானும் போய் ஒரு டின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அது மாதிரி அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் முதல் முதல்ல வந்து பாலச்சந்தர்கிட்ட சேர்த்தி விட்டதே. அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து அவர் கையில் தான் நான் குட்டுப்பட்டதே.
ஒரு 2 வருஷம் வரைக்கும் அவர்கிட்ட வந்து கண்ணா நலமா வெள்ளி விழா புன்னகை இந்த மாதிரி 3 படத்துக்கு எடிட்டராக இருந்தேன். ஃபஸ்ட்டு படத்துலேயே கண்ணா நலமாங்கிற ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் வந்து வெள்ளியங்கிரின்னு என்னோட வந்து முழு பேர் வரும். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதமாக வந்து சும்மாவே இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சங்கரகணேஷ் சார் வந்து கேட்குறாரு, ஏன்டா இப்படியே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எதை நம்பி நீ வந்து நீ அதனால் வந்து வேறு ஏதாவது தொழில் போகிறதா இருந்தால் சொல்லுடா சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு. என்னென்னா வந்து எனக்கு தெரியுங்க, நீங்கள் சொல்லுங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வந்துக்கிறேன். சரி ஒன்று நீ பண்ண வேண்டாம், மியூசிக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் முதல்ல வந்து அவர் சேர்த்தி விட்ட படம் வந்து எப்படின்னு பாருங்களேன், டைட்டில் புகுந்த வீடு. அந்த புகுந்த வீட்டில் வந்து அன்னைக்கு தான் சேரேன். அது வந்து எப்போன்னா 1972 71 வந்து சென்னை வரேன், 71 பாலச்சந்திரிட்ட சேர்ந்தேன், 72 வந்து சங்கரகணேசக்கிட்ட இசையமைப்பாளர்கிட்ட வந்து இசையை கற்றுக்கிட்டு அங்கேயே அவர் கூடயே இருந்துக்கிறேன், அவர் வீட்லேயே தங்கிட்டேன். அவர் கூடயே வந்து கிட்டத்தட்ட 1000 படத்துக்கு வந்து அவர் கூடயே இருந்து அவர் என்னை ஒரு தம்பியாக வச்சு அவர் பார்த்துட்டார். வருஷத்துக்கு வந்து 37 படங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து 37 படங்கள் வந்து சங்கரகணேஸ்வர் பண்ணது வந்து அதே அந்த ரெக்கார்டையும் வந்து இளையராஜா சார் வந்து முறியடித்தார். அதுவும் பெரிய விஷயம்தான். இவங்க ரெக்கார்டையும் அவரும் முறியடித்தார். இதுதான் வந்து நான் வந்து சினிமாவில் வந்து என்ட்ரி ஆன ஒரு சமாச்சாரம். சரி இப்போ நீங்கள் வந்து எத்தனை படங்கள் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்க, அடுத்து என்னென்ன படங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். எத்தனை படங்கள் அப்படின்னா வந்து நான் வந்து சிவாஜி கணேசனும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை, சாதாரண ஒரு அதாவது வந்து நான் வந்து நடிக்கணுன்ட்டு நான் வந்ததே கிடையாது. ஏச்சலாம் எடுத்துட்டால் ஒரு நாள் வந்து சந்தான ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. வந்தோடனே வந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறார், சார் உங்களோட நெத்தி அளவு வேணும் சார், அந்த ரவுண்டாக வேணும் சார் அப்படின்னாங்க. அதுக்கு சார் அப்படின்னா, இல்லை சார் சந்தான சார் சொல்லியிருக்காரு நெத்தி அளவு அந்த எடுக்க சொல்லியிருக்காரு சார். சரிங்க எடுத்து தந்துடுறேன். அப்போ வேற என்ன சார் அப்படின்னா, 2 அளவு ஷர்ட்டோட அளவு பேண்ட்டோட அளவு இது எல்லாமே கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆனமலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் நான் வந்து ஆனமலையில் இருக்கிறேன் நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கினே அப்படின்னா. அப்போ என்னடா அது ஆனமலைக்கு எங்கே போகிறதுனே தெரியாது அப்படின்னு. சரி வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு ஆனமலைக்கு நான் வந்து மத்தியானம் அவங்களாம் ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து பேசுகிறேன், நான் என்ன தம்பி வர சொன்னீங்க அப்படின்னு. ஒன்றுமில்லை சும்மா தானே வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அதனால் வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். சரி உட்காருங்கண்ணா உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னாங்க. என்னை பார்க்குறதுக்கு நான் அந்தளவுக்கு பெரிய ஆளாக சந்தானே அப்படின்னு, இல்லைண்ணா பெரிய ஆள் ஆயிருவீங்க பாருங்க அப்படின்னாரு. சரி ஒருத்தர் வந்தார் வந்தோன்னே, ஆனால் அக்ரின்னா வணக்கண்ணே உங்களை போட்டாலே பார்த்துட்டேன் அப்படின்னாரு. என்னை எப்படி இங்கே போட்டோ பார்க்க முடியும், நான் வந்து மெட்ராஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சே பார்க்கவே முடியலண்ணே, ஆனால் எல்லா இதுவும் உங்களோட இது ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துருச்சுண்ணே அப்படின்னாரு. இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார் சந்தானம். இவர் தான் மணிகண்டன், லட்டு தின்ன ஆசியா படத்தோட டைரக்டர் அப்படின்னு. அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு, அண்ணா உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சுண்ணே, நீங்கள் வந்து இத்தனை தேதி வந்து கும்பகோணம் வந்துருங்கண்ணே 1 மாதம் ஷூட்டிங்கண்ணே, ஆனால் நடிக்க தெரியாதானே அப்படின்னா, நான் இது வரைக்கும் நடித்தது இல்லைண்ணா மியூசிக்னா தானே ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். நான் நடிப்பு தானே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து, நான் அவர் அப்படி தான் பேசுவார்ண்ணே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் வந்துடுவார், நீங்கள் எத்தனை தேதினு சொல்கிறீங்களோ அத்தனை தேதி அவர் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் டிக்கெட்டெல்லாம் போட்டாங்க, எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு நேராக ரூமும் போட்டாச்சு. அங்கே காசி தியேட்டர்னு சொன்னீங்க ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து காசி லாட்ஜ், சினிமாக்காரங்க பூரா அங்கே தான் தங்குவாங்க. அது பெரிய ஹீரோக்குன்னு ஒரு வீடு இது இருக்குது லாட்ஜ், அங்கே தங்கிக்குவாங்க. இப்போ எல்லாம் தங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, கார் வந்தாச்சு, குளிச்சுட்டு ரெடியாக இருக்குது. எல்லோரும் நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லோரும் காரில் ஏறி எல்லாம் போகையாச்சு. பார்த்தா ஜெயலலிதா குளித்த அந்த மகாமகம் அப்படிங்கிற அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங். எடுத்தோன்னே பாருங்கள் எப்படின்னு ஒரு அருமையான ஒரு இது, மகாமகத்து பக்கத்துலேயே வந்து ஷூட்டிங். ஷூட்டிங்கு மற்ற ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க அப்படியே மாற்றிட்டு எல்லாம் வந்து ஒவ்வொரு ஹீரோவோட சீனு ஹீரோயினியோட சீனு மற்றவங்களோட சீனு எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. எடுத்துகிட்ருக்கிறப்ப வந்து, ஆனால் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுண்ணா நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னா, எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றுறதுண்ணா அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றுக்கண்ணே அப்படின்ட்டாங்க. ரோட்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றினானே, ரோட்லேயே வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு எல்லாத்தையும் அவுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு போட்டுட்டு வந்து விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் உட்காந்துட்டு இருந்தால் பக்கத்தில் வந்து சந்தானம் வந்து உட்காந்தார்.
உட்காந்து ரொம்ப நேரமாக பேசலை. சார் வணக்கம் சார் அப்படின்னு நான், வணக்கண்ணா வணக்கண்ணே, எங்கேருந்து பாரு இங்கே அப்படின்னு. நான் கோபியில் இருந்தவன். கோபியில் இருந்தா? கோபியில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களேண்ணே. யாருங்க அண்ணா? என்னோட குருவோட அண்ணன் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னா. குருன்னா யாருங்க அண்ணா? ராம்பாலா சார் அப்படின்னா. அப்போ நான் யாருங்க அண்ணா? அவரோட அண்ணன் தாங்க நான் அப்படின்னா. நான் உடனே வந்து கட்டி பிடிச்சிட்டேன். அண்ணா சூப்பராக இருக்குண்ணே, எனக்கே தெரியலண்ணா, நீங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து ஷூட்டிங் போ நின்னாங்க அந்த இடத்துல போங்க. அங்கே பாருங்க, இப்போ வண்டி நிற்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படி மேலே பார்க்குறீங்க என்னோடய பேனரை அப்படிங்கிறாரு. உடனே மேலே பார்த்தா எல்லா சகல விதமான இதுக்கும் வந்து பேண்டு வாசிங்கள் வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. அவர் எல்லாத்துக்குமே நல்லதுக்கும் வாசிப்பார், கெட்டதுக்கும் வாசிப்பார். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து போய் அவரை பார்க்கணும். அவர் பார்க்குற சீனு வந்து ரொம்ப பெரிய சீனாக உனக்கு கொடுத்துருந்தார். போனோடனே வந்து அந்த படத்தில் வந்து அந்த சீனு இல்லை, அதாவது புட்டேஜ் ஜாஸ்தியே அப்படிங்கிறதுனால வந்து அது எடுத்துட்டாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப வசனமாகி குடிச்சிருவார். குடிச்சிருக்கிற நேரத்தில் வந்து உள்ளே போகிறப்ப ரெண்டு பேர் தடுத்து நிறுத்தி இப்போ போகாதீங்கன்னு சொல்லுவாங்களே, என் தம்பி பார்க்குறதுக்கு நீங்களடா சொல்கிறது, நான் போய் பார்க்குறேன்னு ஒன்று அப்படி வந்து நிற்பேன் சந்தானத்துக்கிட்ட. அப்படி எடுத்து சிகரெட் எடுத்து ஃபோன் மூஞ்சி மேலே ஊதுவார். கண்ணே மரியாதை கண்ணு அப்படிங்கிற நான் என்னத்தடம் மரியாதை கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாப்புல. பார்த்துட்டு உட்கார் உட்கார், என்ன விஷயமா வந்தேன்னு. இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறீங்களே அண்ணன் தம்பி எல்லாருமே, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் தம்பியும் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து கட்டு போகிறான் அவன், அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பேச பேச வந்து மேலே துப்புறாரு, சிகரெட் ஊதுறாரு, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கண்ணு இருக்கிற நிலமை சரியில்லை, நான் கிளம்புறேன் கண்ணு அப்படின்னா, கொஞ்சம் வா அப்படின்னாரு. அந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. ஹெல்மெட் எங்கெங்கே எங்கிட்ட எங்கே இருக்குது கண்ணு, இப்போ தலையில் மாட்டிட்டு இப்போ நீ ஹெல்மெட் எங்கே இருக்குதுன்னு கேட்குற அப்படிங்கிறாரு. கண்ணு அது வந்து ஹெல்மெட் இல்லை கண்ணு, நீ என்ன கண்ணு எல்லாத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு என்னை இது பண்ணுறியே வந்துட்டு, அது விக்கு கண்ணு யாருக்குமே தெரியாது, நான் விக்கு வச்சுருக்கேங்கிறது வந்து நம்ம ஊரில் யாருக்கும் தெரியாது, நீ இதைக்கே வந்து மானத்தை வாங்கிடாதேன்னு, ஹெல்மெட்டை கொடுத்தினாதான் நீ வெளியே போக முடியும் அப்படின்ட்டு எல்லாம் பிடிச்சி இழுத்து இழுத்து கடைசியில் வந்து பேண்ட்டெல்லாம் இழுத்துறாரு, சட்டையெல்லாம் இழுத்துறாரு. கடைசியில் நான் மிஞ்சினது அந்த ஒரே ஒரு விக்கு, அந்த விக்கையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து நான் தப்பிச்சு வெளியே வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட் படத்தில். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு வந்து அது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அருமையாக இருக்குது. அது வந்து போடுறாங்க சில சமயத்தில், இப்போ போடுறாங்களா என்னங்கிறது தெரியல. சிரிப்பொலி சீன்லாம் வந்துட்டு இருந்தது அது, ரொம்ப நல்ல அருமையான சீன். எடுத்தோன்னே அதுதான் ரொம்ப லென்த்தி சீன், அது பாட்டுக்கு ஒரு முக்கால் மணி மணி நேரம் போகும். அது அவ்வளோ பெரிய சீன்லேயே வந்து ஒரே ரெண்டு மூணு டேக் தான் எடுத்தேன், நிறைய டேக் எடுக்கலை. அது ஒரு பெரிய விஷயம் அது.